என் ஜீவனும் என் பலனுமான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் வாழ்வு தரும் வார்த்தைகள் என்ற இந்த நிகழ்ச்சி மூலம் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கிற வேத வசனமானது 2 தெசலோனிக்கியர் 2:13 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த செய்திக்கு தலைப்பு சத்தியத்தை விசுவாசிக்கும்படி தெரிந்து கொண்டார். இங்கே நாம் வாசித்த இந்த வேத வசனத்துடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது, இந்த 2 தெசலோனிக்கியர் 2:13 நாம் இதற்கு முன்பு உள்ள அந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரகசிய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரகசிய வருகையிலே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, அதாவது சத்தியத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தெரிந்த பிள்ளைகளை அவர் அவருடைய வருகையிலே சேர்த்து கொள்வார் என்றும், அந்த வருகை விரைவாக இருக்கும் என்றும் அந்த வசனங்கள், இதற்கு முந்தைய அந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறது. தொடர்ந்து கர்த்தர் வருகிறார் என்று சொல்லும்போது நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்றும், ஏனென்றால் ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு, இரகசிய வருகைக்கு பிறகு 7 ஆண்டு ஓத்திர காலம் உண்டு. அந்த 7 ஆண்டு ஓத்திர காலமும் அந்திக்ரிஸுடைய அவனுடைய ஆட்சி, அந்த 7 ஆண்டும் அவனுடைய தலைமையின் கீழ் நடக்கும். அப்போ அந்த அந்திக்ரிஸு வர வேண்டும் என்றால் சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சபை எடுத்துக்கொள்ளப்படாமல் அந்திக்ரிஸு வர முடியாது. ஆனால் அதே வேளையிலே அந்திக்ரிஸுடைய கிரியைகள் இந்த உலகத்திலே இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதாகவும் அந்த வசனங்கள் சொல்கிறது. அப்படி அந்திக்ரிஸுடைய கிரியைகள் செயல்படும் போது அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த நாட்களிலும் பிசாசானவன் செய்வான் என்றும், அதை அந்த சத்தியத்தை அநேகர் அதை புரியாமல் அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள் என்றும் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த வஞ்சிக்கப்பட்டு போகிறவர்கள் அவர்கள் பொய்யை விசுவாசிக்கும்படியான கொடிய வஞ்சகத்தை கர்த்தர் அவர் வாழ்க்கையிலே அனுமதிப்பார் என்றும் அந்த அதிகாரத்தில் உள்ள வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து பேசும்போதுதான் இந்த 13வது வசனத்திலே சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். இந்த எச்சரிப்பான காரியங்கள் எல்லாம் பவுல் அப்போஸ்தலர் தெசலோனிக்கே சபையருக்கு அவர் எழுதினார். அப்படி எழுதும்போது தான் இந்த காரியங்களை குறித்து அவர் எழுதுகிறார். அந்த 13வது வசனத்தில் அவர் தொடங்கும் போது சொல்றார், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே என்று தொடங்கி, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க பாருங்க, இந்த வசனத்திலே பார்க்கிறோம், ஆதி முதல் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
அவர் தெரிந்து கொண்ட மனிதர்கள் எதற்காக என்று பார்க்கும்போது அவர்கள் சத்தியத்தை விசுவாசிப்பார்கள். அப்படி சத்தியத்தை விசுவாசித்து ரட்சிப்படைகிறவர்கள்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சத்தியத்தை விசுவாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த விசுவாசி அவை சத்தியத்தை விசுவாசித்து அவர் ரட்சிக்கப்பட்டதன் மொத்தம் அவன் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக மாறிவிடுகிறான். அதான் கர்த்தருக்கு பிரியமான சகோதரி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆக எனக்கு அன்பார்களே, இந்த பூமியிலே வாழ்கிற மனிதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறது கிடையாது. ஆனால் எந்த ஒரு மனிதன் தான் அறிந்து கொள்கிற அல்லது தனக்கு கிடைக்கும் அந்த சுவிசேஷ வசனத்தினுடைய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை விசுவாசித்து அந்த சத்தியத்தை அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிற அந்த மனிதன் அவன் தெரிந்து கொண்டவனாக இருக்கிறான். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனிதனை, சத்தியத்தை விசுவாசிக்கிற அந்த மனிதனை தேவ ஆவியானவர் தேவனுடைய அதாவது வேதாகமத்தினுடைய வார்த்தைகளின் மூலம் அவரை பரிசுத்தமாக்குகிறார். இதுதான் இந்த 13வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வசனத்தினுடைய காரியமாக இருக்கிறது. வாழ்வே எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே தேவன் தெரிந்து கொண்ட அந்த பிள்ளைகள் அவர்கள் சத்தியத்தை விசுவாசிப்பதற்கு, அவ சத்தியத்தை விசுவாசிப்பதற்காகவே கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால அங்கே 3 விதமான காரியங்கள் அதை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. ஒன்று, அந்த தெரிந்து கொள்ளுதல் நிறைவேறுதலுக்காகவும் சத்தியத்தை அறிவதற்காகவும் முதலிலே அவன் சுவிசேஷத்தினால் அழைக்கப்படுகிறான். ஒரு அழைப்பை பார்க்கிறோம். கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரர்களை கொண்டு, கர்த்தர் தன்னுடைய விசுவாசிகளை கொண்டு சுவிசேஷத்தை சொல்லி முதலிலே அழைக்கிறார். அதற்கு ஆதாரமாகத்தான் 14வது வசனம் சொல்கிறது. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்திலே 14வது வசனம், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இங்கே பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது சொல்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை அழைப்பது எதற்கென்றால் அவன் மகிமை அடைய வேண்டும். அந்த மகிமை அடைவதற்காக அவனுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அந்த சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தின் மூலம் அவனை கர்த்தர் அழைக்கிறார். அப்படி அவர் சுவிசேஷத்தின் மூலம் அந்த மனிதரை அவர் அழைத்து அவனை ரட்சிக்க வைத்து அந்த வேத வசனத்தை அவன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போதே அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவன் எதற்காக ரட்சிக்கப்படுகிறான் என்றால் அவன் மகிமை அடையும்படியாக, அவன் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை அவன் சுதந்திரிக்க வேண்டும். இதற்காகத்தான் கர்த்தர் ஒரு மனிதனை சுவிசேஷத்தினாலே அழைக்கிறார். அந்த ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போதே நாம் ஒரு நாளைக்கு மகிமை அடைகிறவர்களாக இருக்கிறோம். இந்த சரீரம் அது மறுரூபமாக்கப்பட்டு அது மகிமையிலே தேவனோடு கூட எடுத்துக் கொள்ளப்படப் போகிறது. அப்ப இதற்காகத்தான் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனை அழைக்கிறார், சுவிசேஷத்தை சொல்லி அழைக்கிறார். இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கமணப்பட்டு உயிர்த்தார் என்று எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்தவன் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த சுவிசேஷம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ, அந்த சத்திய வார்த்தையை எவன் விசுவாசிக்கிறானோ அவனை கர்த்தர் மகிமை அடையும்படியாக அழைக்கிறார். அந்த ரட்சிப்பை கொடுத்து
அவன் இந்த பாவ வாழ்க்கையை விட்டு மறுரூபமாக்கப்பட்டு மய்மையடையும்படியாகவே கர்த்தர் அழைக்கிறார். அதனால்தான் சுவிசேஷத்தினால் அழைக்கிறார். எல்லோருக்கும் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. இரண்டாவது சொல்லப்பட்ட காரியம் பார்த்தீங்கன்னா, அவர் எதற்காக அழைக்கிறார் என்றால், மய்மைப்படுவதற்கு அவர் அழைக்கிறதுடைய நோக்கம், உபதேசத்தை நாம் கை கொள்ள வேண்டும், சத்திய வசனத்தின் உபதேசங்களை கை கொள்ள வேண்டும். இதற்காகவே கர்த்தர் அவர் அழைக்கிறார். நாம் மய்மையடைவதற்கு முன்பாக இந்த பூமியில் வாழ்கிற காலம் வரை நாம் உபதேசங்களை கை கொள்ள வேண்டும். உபதேசங்கள் என்றால் அது நம்மை உருவாக்கக்கூடிய வேத வசனங்கள். இந்த வேத வார்த்தைகள் நம்மை உருவாக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவ கரைகள், பாவ வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் தேவ ஆவியானவருடைய அந்த வழி நடத்துதல்ல, தேவ ஆவியானவர் அந்த வசனங்களை நமக்கு விளக்கி சொல்லும் போது, பாவத்தை நீதியை நியாய தீர்ப்புடைய அந்த வித்தியாசங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது, அதை அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான வழிகளிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக நம்மை தேவனுக்கு பிரியமாக மாற்றும்படி வரக்கூடிய வேத வசனங்களை நாம் கை கொள்ள வேண்டும். அப்ப இதற்காகத்தான் உபதேசிக்கப்படுகிறது. இந்த உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு, அதை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கை கொண்டு நாம் நடக்க வேண்டும். நானும் நீங்களும் கை கொண்டு நடக்க வேண்டும். வசனம் சொல்கிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக கை கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தினால, ஆண்டவருடைய சத்தியத்தினால அழைக்கப்பட்ட அந்த பிள்ளை உபதேசங்களை கை கொண்டே வாழ வேண்டும். அப்போ உபதேசங்களை கை கொண்டு வாழும்போதுதான் நாமும் ஒரு சாட்சி உள்ளவர்களாக நிற்க முடியும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் என்பதை உலக மனிதர்களோடு வேறுபடுத்தி தனித்துவமான அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உபதேசம் தேவை. அந்த உபதேசத்தை நாம் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, கை கொண்டு வாழ வேண்டும் என்று இந்த வசனங்களின் மூலம் நாம் பார்க்கிறோம். அப்போ ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை, தேவன் அழைத்த பிள்ளைகளை, அவர் கர்த்தருடைய விரும்புகிற காரியம் என்னவென்றால், அவர்கள் உபதேசங்களை கை கொண்டு வாழ வேண்டும். மூன்றாவது சொல்லப்பட்ட காரியம் பார்த்தீங்கன்னா, அங்கு இந்த உபதேசத்தை நாம் கை கொள்ளும் போது, முதலாவது அழைக்கிறார், ரட்சிக்கப்படுறோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு உபதேசங்களை நாம் கை கொள்கிறோம். கை கொண்ட பிறகு அந்த உபதேசங்களில் கை கொள்கிறதுனால நம்ம நற்கிரியைகளினால நம்ம சிறப்படுகிறவராக இருக்கிறோம். அதாவது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ இதைத்தான் மூன்றாவது பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதற்கு ஆதாரமாக அந்த 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் 16-17 வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்ப சத்திய வசனத்தை விசுவாசிக்கிறவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் உபதேசத்தை கை கொள்ள வேண்டும். அதை கை கொள்ளும்படியாக ஆவியானவர் அந்த வசனத்தை எடுத்து பேசி அவனை சுத்தமாக்குகிறார். அவ கை கொண்ட மனிதன் பாருங்க, அன்பு கூர்ந்து தேவனிடத்தில் பாரு, நான் வாசிக்கிறேன் திருப்பி, நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாய தேவனும். இந்த வசனம் சொல்வது என்னவென்றால், தேவன் அவர் இயேசுவை நமக்கு தந்து அன்பு கூர்ந்தார்.
அந்த இயேசுவை நமக்கு அவர் தந்ததினால நாம் இயேசுவால் அழைக்கப்பட்ட பிறகு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதினால நாம் ஒரு நித்திய ஆறுதலை பெறுகிறோம், நித்திய ஜீவனை பெறுகிறோம், ஒரு நித்திய ஆறுதலை பெறுகிறோம். இந்த பூமியில் வாழ்கிற காலங்களில் பல பிரச்சனைகள் காரியங்கள் வரும்போது நமக்கு ஆறுதலாக இருக்கிற காரியம் என்னவென்றால், நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது, நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது என்ற ஒரு ஆறுதல் நமக்கு இருக்கிறது. அதற்கு முன்பாக பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நாம் நித்திய நரகத்துக்கு தகுதியுள்ளவர்களாக இருந்தோம். ஆனால் சுவிசேஷத்தினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு தெரிந்து கொண்ட பிள்ளையாக மாற்றப்பட்டது நிமித்தம் நம்ம ஒரு நித்திய ஆறுதலையும் அதே வேளையில் நல் நம்பிக்கையையும் தேவன் நமக்கு தருகிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் இயேசுவை நமக்கு தந்திருக்கிறார், தேவன் பரிசுத்தாவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன, இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்திலும் நம்மை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு நாம் போன பிறகும் கர்த்தரோடு கூட நித்திய நித்தியமாக இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையையும் இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ ஆகவே எனக்கு அன்பார்களே, அப்படி நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு நித்திய ஆறுதலை தேவன் நமக்கு தருவது மட்டுமல்ல, 17 வசனத்தில் உங்கள் இருதயங்களை தேற்றி, எப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் தேற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய இதயம் சோர்ந்து போயிருக்கலாம், நாம் பல சூழ்நிலைகளிலே நெருக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், சில பிரச்சனைகளுக்குள்ளே அகப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் பாருங்க, இருதயங்களை கர்த்தர் தேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே பாருங்க, அநேக சூழ்நிலைகளின் மொத்தம் நாம் சில வேளைகளே சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் அவருடைய வேத வார்த்தையின் மூலம் நம்மை அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் தேற்றுகிறவராக மட்டுமல்ல, எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை சிறப்படுத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஏற்கனவே முதல்ல நம்ம பார்த்த நித்திய ஆறுதல் அவர் கொடுக்கிறார், நல்ல நம்பிக்கையை இந்த வாழ்க்கையில் கொடுக்கிறார், இம்மையிலும் மறுமைக்குரிய நம்பிக்கையை கொடுக்கிறார், தொடர்ந்து இருதயங்களை தேற்றுகிறார். அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல வசனத்திலும் நற்கிரியையிலும் நம்மளை சிறப்படுத்துவார். அப்போ நல்ல வசனங்களை தந்து நாம் நல்ல கிரியைகள் செய்யும்படி நம்மை சிறப்படுத்துவார், நிலை நிறுத்துகிறவராக இருக்கிறார். இதற்காகத்தான் ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், ஆண்டவர் சுவிசேஷத்தினாலே உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தை நீங்க விசுவாசித்தீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தால் அவர்கள் தேவனால தெரிந்து கொள்ள பிள்ளைகளாக, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்படி தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவியார் ஒரு வசனத்தை போதிக்கிறார். அந்த வசனங்களை கேட்டு கை கொள்ளும் போது நமக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி, நமக்கு ஒரு தேறுதல் கிடைக்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது, நாமும் நல் கிரியை நல் செயல் செய்யக்கூடிய தகுதியை பெற்றவர்களாக நாம் மாற்றப்பட்டு விடுகிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அந்த மாற்றம் நம்ம வாழ்க்கையில் வேண்டும். இந்த பாவம் நிறைந்த உலகிலே வாழ்கிற நாம் ஒரு மாற்றத்தோடு வாழ வேண்டும், மற்றவருக்கு சாட்சியுள்ளவர்களாக வாழ வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்களாகவே வாழ வேண்டும், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை என்ற நிச்சயத்தோடு வாழ வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது
நம்ம வாழ்க்கையில் வருகிற எந்த சூழலும் நம்மை அசைக்காது. அதே வேளையில் ஒரு ஏற்ற வேளை வரும்போது நாம் ஒரு நாளைக்கு மகிமை அடைவோம். அப்போ இந்த மகிமை அடைவதற்காகத்தான், மறுரூபமாக்கப்பட்டு மகிமையிலே சேர்த்து கொள்ளப்படுவதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த வசனங்களை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக, சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ரட்சிக்கப்படுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, கை கொள்ளுங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் விரைவாக வருவார். அவர் வருகையிலே மகிமையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதுவரைக்கும் இந்த பூமியிலே கர்த்தரே நம்மை நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளெஸ் யூ.